ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நான் இருக்கிற ஸ்ட்ரீட்டோட நேம் கோலா வேர்த் ஸ்டீகோர். இது வந்து ஐஸ்லாண்டோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சர்ச்சுக்கு போகிற ரோடு. இந்த சர்ச் வந்து இந்த ரோடோட எண்டில் இருக்குது. இப்போ நான் நடந்து தான் போக போகிறேன். ஸோ ரெண்டு பக்கம் என்னெல்லாம் இருக்குதுன்றதை பார்த்துட்டு போகலாம் வாங்க. இந்த ஸ்ட்ரீட்டோட லாஸ்டில் தெரிகிற கோபுரம் தான் அந்த சர்ச். இந்த சர்ச்சோட பேர் ஹால்கிரம்ஸ்கிரிக்யா. கிரிக்யான்னா ஐஸ்லாண்டிக் லாங்குவேஜில் சர்ச்னு அர்த்தம். நீங்கள் ஐஸ்லாண்டுக்கு சப்போஸ் டூரிசம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்ச்சை வந்து பார்ப்பீங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் இதோட கோபுரம் தெரியும். அதோட சிட்டிக்கு வெளியில் இருந்து பார்த்தாலும் இந்த கோபுரம் தெரியும். ஏன்னா இந்த இடம் இருக்கிறது ரொம்ப ஹைட்டில் இருக்குது. அதோட இந்த கோபுரத்தோட ஹைட்டு வந்து 75 மீட்டர். இந்த சர்ச் ஐஸ்லாண்டோட ஒரு அடையாளமாகவும் இருந்துட்டு வருது. ரோட்டில் இந்த கலர் பெயிண்ட்டு கே பேரடுக்காக அடிச்சிருக்காங்க. பட் இந்த வருஷம் நடக்கலை, இல்லைனா ரொம்ப பெருசாக நடத்துவாங்க இங்கே. நார்மலாக இந்த ரோட்டில் செம்ம க்ரௌட் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே நிறைய டூரிஸ்ட் இந்த சர்ச்சுக்கு வருவாங்க. பட் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. ரெண்டு பக்கமும் ரெஸ்டாரண்ட்ஸு, பாரு, துணி கடைங்க, அப்புறம் கிஃப்ட் ஷாப்புன்னு நிறைய கடைகள் இருக்குது. இது ஒரு ஊரில் செய்த துணிக்கடை, உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது. இதோட ஸ்பெஷல் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் எல்லா ட்ரெஸ்ஸுமே. ஸோ அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் இந்த ட்ரெஸ் எல்லாம். ஏன்னா இந்த ஸ்வெட்டர் குளிருக்கு நல்லது, குளிரை நல்லா தாங்கும். அண்ட் குளிருக்கு அதுதான் ரொம்ப நல்லது. இந்த ரெஸ்டாரண்ட்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா டூரிஸ்ட்லாம் சுத்தமாக இல்லை கொரோனா பிரச்சனையால இந்த வருஷம். இங்கே ஒயிட் கோல்டு தான் அதிகமாக மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. பட் கொஞ்சம் காஸ்ட்லி. இது ஒரு ஃபோட்டோஸ் சேல் பண்ணுற கடை. ஐஸ்லாண்டோட எல்லா இடத்தோட ஃபோட்டோஸும் இங்கே கிடைக்கும்.
இந்த இடத்துல ஒரு பழைய வீடு ஒன்று இருந்துச்சு, இப்போ ரீசெண்டாக தான் இடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பர் மார்க்கெட், பட் கொஞ்சம் காஸ்ட்லி. நார்மல் சூப்பர் மார்க்கெட்டை விட இங்கே வந்து ஒரு 2-3 மடங்கு அதிகமாக வச்சு தான் விற்பாங்க. ஏன்னா சில ஷாப்ஸ் வந்து 24 hours ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க டூரிஸ்ட்டுக்காக. முதல்ல உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்டீரியர், அதுக்கப்புறமா எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.